கிட்னி ஃபெயிலியர் 50% ஆஸ்பத்திரி போக டயலிஸ் பண்றாங்க, மருந்து மாத்திரை கொடுக்குறாங்களா, கொடுத்துட்டே இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டே இருப்பீங்க. அப்புறம் சொல்லுவாங்க வாரத்தில் ஒரு நாள் டயலிஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள், அப்புறம் வாரத்தில் மூணு நாள் டெய்லி ஒரு தடவை அதிகமாயிட்டே போகுதா. அப்புறம் சொல்லுவாங்க கிட்னி மாத்தி வைக்கணும் சொல்றாங்களா. நான் கேட்கல 50% ஃபெயிலியர் இருக்கும் பொழுது வாரம் ஒரு முறை டயலிஸ் போனீங்கல்ல, அப்படியே ரெண்டாம் மாறுச்சு, அப்படியே மூணாம் மாறுது, அப்ப நோய் பெருசாயிட்டு இருக்கா சின்னதாயிட்டு இருக்கா? அப்போ பாதி கெட்டு போன கிட்னியே நல்லா கெடுத்துருக்கு டாக்டர் இருக்கிறாரா? நான் கோபத்துல எல்லாம் பேசுறீங்க, அத்தனை பேஷண்ட பார்த்துருக்கேன், மனசு கேட்க மாட்டேங்குது. அவங்க குடும்பத்துல யாருக்கா நடந்தா மட்டும்தான் இந்த வீரியம் தெரியும். நான் ஒருத்த மட்டும் என் கத்திட்டு இருக்கிறேன்னா நான் அடிபட்டு இருக்கிறேன், நீங்களும் என்ன அடிபடல, அடிபடும் போது கத்துவோம். அவங்க வீட்டுல ஒரு நோய் வந்து அவஸ்தப்பட்டு யாராவது இறந்து போய் பிரச்சனையா இருக்கா, அந்த நோய் இருக்கிற வைத்தியத்துடைய கொடுமையில தெரியும், அது வரைக்கும் தெரியாதுங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறது நம்ம இன்னும் ஒரு ஃபேஷனா பார்த்துட்டு இருக்கோம். நான் சொன்ன பாத்தீங்களா, நம்ம குழந்தை பார்க்கற மாதிரி பக்கத்து குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாத்தோட நோய் நம்ம நோய் மாதிரி தான் தெரியும், மனசு கஷ்டப்படும். கிட்னி ஃபெயிலியர் எத்தனை பேருங்க டயலிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, கிட்னி ஃபெயிலியரை இந்த அஞ்சையும் சரி பண்ணா சரி பண்ணிடலாம். கிட்னி ஃபெயிலியர் என்பது கிட்னி சம்பந்தப்பட்ட நோய் இல்ல, கிட்னியை குணப்படுத்துறதுக்கு உடம்புக்கே தெரியும், அதுக்கு தேவையான ஒரு பொருள் இல்ல, கெட்டு போச்சு, அஞ்சு காரணமா இந்த அஞ்சை சரி பண்ணா கிட்னி சரியா போயிருமா? பல பேருக்கு சந்தேகம், என்னங்க வந்ததுல இருந்து அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு சொல்றீங்களே, அதை முதல்ல என்னன்னு சொல்லுங்க, நாங்க முதல்ல ஃபாலோ பண்றோம். அதுக்காக நீங்க வந்திருக்கீங்க, சுகத்தான் போறோம். சரிங்க, இந்த அஞ்சையும் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்க, ஒழுங்கா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றீங்களே, சரி அஞ்சு நான் ஒழுங்கா உடம்புல வச்சுக்கிட்டேன்னா அது எப்படி நோய் குணப்படுத்தும்? என்ன கிட்னி ஃபெயில் ஆகி அது 50% 70% போயிருச்சு, கணையை கெட்டு போச்சு, மூட்டு தேஞ்சு போச்சு, கழுத்து தேஞ்சு போச்சு, இப்படி தேஞ்சு போன அழுகி போன உறுப்புகள்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த அஞ்சு விஷயத்த ஃபாலோ பண்ணா குணமாகுமான்னு கேட்டா கண்டிப்பா குணமாகும். எப்படி இந்த அஞ்சு அஞ்சுன்னு சொல்ற பாத்தீங்களா, இது வருமுன் காப்போம் திட்டம் மட்டும் இல்ல, வந்த நோயை குணப்படுத்துற திட்டம்.